ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். துணை பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு தெரியுமா? சற்று முன் எடப்பாடி திடீர் அறிவிப்பு, குவியும் வாழ்த்துக்கள். வாங்க, அது ஏன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அதிமுகவில் நெருப்பாக இருந்த அதிகார போட்டி ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த 1 மாதத்தில் அதிமுகவில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் நாடகத்தின் காட்சிகள் ஏராளம். சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதில் இருந்து கட்சியில் அதிகாரம் மிக்கவர் யார் என்ற போட்டி ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே எழுந்திருக்கின்றது. இந்த காலத்தில் தனது முத்திரையை அதிகமாக பதித்து கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதன் விளைவாக தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற இரு ஆளுமைக்கு பிறகு அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றியிருக்கின்றார். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடியை அறிவித்த போது மேடையில் மிகவும் ஆவேசமாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி. முதல்வர் ஸ்டாலின் குறித்து மிகவும் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார். மேலும் என்னை பழைய எடப்பாடி என்று நினைத்தீர்களா என மிகவும் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் தூங்கி வழிந்துள்ளனர். மேடையின் கீழே அமைந்திருந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் முரட்டுத்தனமாக தூங்கிக் கொண்டிருந்தனர். இது குறித்து அதிமுகவினரிடம் கேட்ட பொழுது கட்சிக்காக நீண்ட காலம் கடுமையாக ஒழித்ததால் அசதியில் தூங்கியிருக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதன்படி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் வரும் இடங்களில் பொதுச் செயலாளர் என்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இருந்தனர். துணை ஒருங்கிணைப்பாளராக கேபி முனுசாமி செயல்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது துணை ஒருங்கிணைப்பாளராக எஸ்பி வேலுமணி வருவதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே விவர்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.